மும்மொழி கொள்கையை பற்றி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார். தமிழக மக்கள் கடந்த 80 ஆண்டு காலமாக இருமொழி கொள்கையில் உறுதியாக உள்ளனர் என்றும், இது தொடர்பாக பல காலகட்டங்களில் தங்களது உணர்வை பல்வேறு போராட்டங்கள் மூலமாக வெளிப்படுத்தியுள்ளனர். 1963 அலுவல் மொழிகள் சட்டத்தின் 3வது பிரிவில் இந்தியை அலுவல் மொழியாக பின்பற்றாத மாநிலங்களை பொறுத்தவரையில் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான தகவல் பரிமாற்றம் ஆங்கில மொழியில்தான் இருக்க வேண்டும் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இருந்தபோதும் 1965 இந்தியை அலுவல் மொழியாக மாற்ற அப்போதைய காங்கிரஸ் அரசு நடவடிக்கையை எடுத்து அதனை எதிர்த்து மாணவர்களும் மக்களும் தமிழ்நாட்டில் பல்வேறு போராட்டங்களை தீவிரமாக நடத்தினர். மக்களின் மும்மொழி கொள்கையை பற்றி கவலைகள் நீங்காததால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 23/1/1968 அன்று தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பள்ளிகளிலும் மும்மொழி திட்டத்தை அகற்றிவிட்டு தமிழ் ஆங்கிலம் ஆகிய இருமொழி கொள்கைக்கு இடமளித்து இந்தி மொழியை அறவே நீக்கிட இந்த மாமன்றம் தீர்மானிக்கிறது என்று வரலாறு போற்றத்தக்க தீர்மானத்தை நிறைவேற்றினார். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இந்தி மொழி பாடத்திட்டத்திலிருந்து முழுமையாக நீக்கப்பட்டது. பேரறிஞர் அண்ணா அவர்களால் தெளிவுற உரைக்கப்பட்ட இருமொழி கொள்கையை செயல்படுத்துவதுதான் மாண்புமிகு புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் உறுதியான கொள்கையாக இருந்தது. அதன்படியே அவர் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தபோது 13/11/1986 அன்று இருமொழி கொள்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்தி பேசாத மாநில மக்கள் மீது இந்தியை திணிக்கக் கூடாது என்பதிலும் அவ்வாறு எடுக்கப்படும் முயற்சியை எதிர்த்து முறியடிப்பதிலும் உறுதியாக உள்ளோம் என்று சூளுரைத்தார். மேலும் இந்தியாவில் தமிழ்மொழியை ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றும், சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றும் மாண்புமிகு அம்மா அவர்கள் வலியுறுத்தி வந்தார்கள். இவ்வாறு மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் இந்தி திணிப்பை ஆணைத்தரமாக எதிர்த்து வந்தனர். இப்படிப்பட்ட மாபெரும் தலைவர்கள் வழிவந்த மாண்புமிகு அம்மாவின் அரசும் மத்திய அரசும் வரைவு தேசிய கல்விக் கொள்கையை வெளியிட்ட போதே அதில் மும்மொழி கொள்கை இடம்பெற்றதை சுட்டிக்காட்டி அதனை தீவிரமாக எதிர்த்தது. மேலும் தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் இருமொழி கொள்கையை கடைபிடிப்போம் என உறுதிபட தெரிவித்து 26/6/2019 அன்றே மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை வலியுறுத்தி நான் கடிதம் எழுதினேன் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இருமொழி கொள்கையை மாண்புமிகு அம்மாவின் அரசு தொடர்ந்து கடைபிடிக்கும் என்பதை கடந்த ஆண்டு எனது சுதந்திர தின உரையிலும் சட்டமன்றத்திலும் நடைபெற்ற பல்வேறு விவாதங்களின் போதும் தெள்ள தெளிவாக எடுத்துரைத்துள்ளேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். தற்போது மத்திய அரசால் வெளியிடப்பட்டுள்ள புதிய கல்விக் கொள்கைகளில் மும்மொழி கொள்கை இடம்பெற்று வந்தாலும் மாண்புமிகு அம்மாவின் அரசு மும்மொழி கொள்கையினை தமிழ்நாட்டில் எப்போதும் அனுமதிக்காது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இருமொழி கல்விக் கொள்கையை மட்டும் தொடர்ந்து பின்பற்றுவோம் என்றும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த மக்களின் உணர்வும் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் உட்பட பெரும்பாலான அரசியல் கட்சிகளும் இருமொழி கொள்கையை பின்பற்றுவதையே கொள்கையாக கொண்டுள்ளனர் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் மத்திய அரசு அறிவித்த தனது புதிய கல்விக் கொள்கையில் மும்மொழி கல்வி இடம் எடுப்பெற்றிருப்பது வேதனையும் வருத்தத்தையும் அளிக்கின்றது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு MK ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். மும்மொழி கொள்கையை தமிழக அரசு முழுமையாக எதிர்க்க வேண்டும் என திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் இன்று August 3 முதல்வர் பழனிசாமிக்கு கடிதம் எழுதினர். இந்நிலையில் இன்று புதிய கல்விக் கொள்கை குறித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் உள்ளிட்டோருடன் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். இதையடுத்து முதல்வர் வெளியிட்ட அறிக்கையில் தமிழக அரசு மும்மொழி கொள்கையினை தமிழ்நாட்டில் எப்போதும் அனுமதிக்காது என்றும் இருமொழி கல்விக் கொள்கையை மட்டுமே தொடர்ந்து பின்பற்றும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் மும்மொழி கொள்கையை மறுபரிசீலனை செய்து அந்தந்த மாநிலங்கள் தங்களின் கொள்கைக்கு ஏற்ப செயல்படுத்திக் கொள்ள பிரதமரை முதல்வர் பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் இது தொடர்பாக MK ஸ்டாலின் தன் ட்விட்டர் பக்கத்தில் தேசிய கல்விக் கொள்கை 2020 பெயரால் வரும் மும்மொழி திட்டத்தை எதிர்த்துள்ள முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். மொழி கொள்கை மட்டுமல்ல, கல்விக் கொள்கையே பல தவறுகளுடன் கல்வி உரிமையை பறிப்பது என திமுக கூட்டணி தலைவர்கள் கடிதம் எழுதியுள்ளோம் என்றும் அதில் குறிப்பிட்டுள்ளார். அதன் அடிப்படையிலும் முதல்வர் எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்றும் MK ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.